பணக்காரனை கோடீஸ்வரனை ஆக்கிற வேலையைத்தான் நம்ம நாட்டில் செஞ்சுக்கிட்டு வர்றோம் கொஞ்சம் பணக்காரர்கள் நிறைய ஏழைகள் இதுதான் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்கிறது ஆனால் அது வெள்ளமாக மாறுது அந்த மழை பூமிக்குள்ளே போய் நிலத்தடி நீராக மாறணும் அந்த சூழலை நாம் உருவாக்கணும் பார்ந்த உழவர் பெருமக்களே அனைத்து நகரம் மற்றும் கிராமப்புற அபிவிருத்தி பணிகளையும் அரசு செய்யும் என்று எதிர்பார்த்து நாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பது நம் எல்லோரின் பொதுவான கருத்து ஆனால் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வேர்கள் அறக்கட்டளை என்ற அமைப்பு துவக்கப்பட்டு தற்பொழுது சுமார் நானூறு இளைஞர்கள் தங்கள் பகுதிக்கு தேவையான பல பணிகளை செய்து வருகின்றனர் இந்த அமைப்பினர் ஏரிகளை தூர்வாரி சுத்தம் செய்தல் மரக்கன்றுகள் நடுதல் மற்றும் பல சமுதாய பணிகளை போன்றவற்றை செய்து வருகின்றனர் இவர்கள் இதுவரை சுமார் பதினாலாயிரம் மரக்கன்றுகளை நடவு செய்துள்ளனர் மேலும் இரண்டரை லட்சம் விதைப்பந்துகளை மலைகளில் தெளித்துள்ளனர் இந்த வேர்கள் அமைப்பு செய்து வரும் பணிகளை பற்றி கூறுகிறார் இந்த அமைப்பின் ஒருவரான திரு வடிவேல் சுப்பிரமணியம் அவர்கள் நாங்கள் வந்து வேர்கள் அறக்கட்டளை அப்படின்ட்டு ஒரு அறக்கட்டளை நடத்திட்டு இருக்கோம் நம்ம அறக்கட்டளையில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஐம்பது பசங்கள் வந்து ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்கோம் வாலண்டியர்ஸ் வந்து ஒரு நானூறு பேர் வரைக்கும் இருக்கிறோம் நம்ம டீம் எப்படி உருவாச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து இந்த வாணியம்பாடியில் இணைந்து நடத்தின எல்லா இளைஞர்களும் ஜல்லிக்கட்டு போராட்டம் முடித்ததையும் இந்த பவர் வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த இளைஞர்களோட ஒருங்கிணைப்பை வே வீண் பண்ணக்கூடாதுன்றதுக்காக எல்லோரும் ஒருங்கிணைத்து வேர்கள் அறக்கட்டளை அப்படின்னு ஒரு அமைப்பை பதிவு பண்ணோம் பதிவு பண்ணிவிட்டு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ நம்ம எதையெல்லாம் பேசணுமோ மண் மொழி இயற்கை இனம் நீர் காற்று இது சம்மந்தமான விஷயங்களில் எதே இதில் வந்து நம்மளால் நல்லது செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யணும் அப்படின்றத வந்து இலக்கை வச்சு நாங்கள் பயணப்பட ஆரம்பித்தோம் பார்த்திங்கன்னா இங்கே எதிரில் இருக்குங்க தொண்ணூற்றெட்டு ஏக்கர் இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கனவாபுதூர் கோவிந்தாபுரம் ஏரின்னு சொல்லுவாங்க அந்த கோவிந்தாபுரம் ஏரி வந்து ஒரு முப்பது வருஷமாக பால் அடைஞ்சு கிடச்சதுங்க சீமகரவேல மரம் அந்த ஏரியை வந்து நாங்கள் பொதுப்பணித்துறை குடிமராமத்து பணி செய்கிறப்போ அந்த பா பாசன விவசாய கூட சேர்ந்து அந்த ஏரியை சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ணி அப்புறம் எல்லாம் பேசி நீர் வாய்க்கால் எல்லாம் சரி பண்ணி ஒரு முப்பத்தி மூணு வருஷம் கழித்து முதல் முறையாக அந்த ஏரியை வந்து நிறைஞ்சி வாணியம்பாடிக்குள்ளே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுதுங்க அதை செஞ்சு முடித்தோம் அதுக்கப்புறம் நிம்மம்பட்டில் பக்கிரி ஏரின்னு ஒரு ஏரி இருக்குதுங்க முப்பத்தி எட்டு ஏக்கர் அந்த ஏரியும் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலகம் வந்து அதையும் வந்து தூய்மைப்படுத்தணும் அது போக நிறைய இடத்துல கருவேல மரம் எடுக்கிறது அதுக்கப்புறம் இந்த இயற்கை விவசாயம் இந்த உணவு பழக்க வழக்கங்கள் இப்போ இருக்கிற நவீன காலகட்டத்தில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு போயிட்டதால் உணவால் எப்படி க நம்ம உடல்நலம் தண்ணி தண்ணியால் எப்படி நம்ம உடல்நலம் போகுது இதெல்லாம் வந்து விழிப்புணர்வு கொடுக்கணுன்றதுக்காக இது வரைக்கும் ஒரு எழுவத்தி ரெண்டு கிராமங்களுக்கு போயிட்டு ப்ரொஜெக்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரம் நடத்துக்காக ஆரம்பித்தோம் இது வரைக்கும் பதிமூணாயிரத்தி எழுநூறு மரக்கன்றுகளுக்கு மேலே நட்டு பராமரிச்சுட்டு வாணியம்பாடி குள்ளார மட்டும் வாணியம்பாடி ஆம்பூரில் ஒரு நானூறு மரம் வச்சிருக்கோம் மற்றபடி வன வன வனத்துக்குள் வாணியம்பாடி அப்படின்ற ஒரு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்திட்டு வந்துட்டுருக்குறோம் அதுக்கப்புறம் இந்த பாலாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மரம் வளரத்துக்கு ஏதுவான சூழல் இல்லைங்க அந்த ஆடு மாடு மேய்க்கிறதாலையும் தீ வைக்கிறதாலையும் வந்து மரங்கள் வளர்றதே இல்லை அந்த பகுதியில் மரங்கள் அதிகமாச்சுன்னா நம்ம பாலாறு நீர்பிடிப்பு பகுதியில் மழை அதிகமாகும்னு சொல்லிட்டு விதைப்பந்துகள் நம்ம எஸ்ஆர்டிபிஎஸ் ஹோம்னு இருக்காங்க திருப்பத்தூரில் அதில் நம்ம ஞானசூரிய பகவான் ஐயா வந்து விதைப்பந்துகள் செய்கிறதுக்காக பயிற்சி கொடுத்துருந்தார் அவங்க விதைப்பந்து செய்கிறதுக்கு எங்களால் முடியும் அதை கொண்டு போய் போடுறதுக்கு எங்களால் முடியல அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து நம்ம வாணிமாடி வட்ட வட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழு மூலம் நம்ம நீதிபதி அம்மா அவங்க மூணு மூன்று நீதிபதிகளும் சேர்ந்து அந்த விதைப்பந்துகள் போடுற பணியை வந்து நம்ம வேர்கள் அறக்கட்டளைக்கு கொடுத்தாங்க அதன்படி வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் ஆரம்பித்து இந்த வருஷம் வரைக்கும் ரெண்டரை லட்சம் விதைப்பந்துகள் வந்து வாணியம்படி சுற்றி வெளத்திக்காமணி பண்டா வீரனமலை இருளங்குத்து கொல்லை இளையநகரம் பள்ளிப்பட்டு நெக்னாமலை இந்த மாதிரி எல்லா மலைப்பகுதிகளிலேயும் போயிட்டு மலை உச்சிங்களில் என்ன பகுதியில் போட்டால் தான் ஆடு மாடுகள் மேயுது அப்படின்றதால மலை உச்சி பகுதிகளில் கொண்டு போயிட்டு மனித நடமாட்டமே இல்லாத பகுதிகளில் தொடர்ந்து மூணு மாதம் வருஷத்துக்கு போட்டிருக்கோம் இது வரைக்கும் ரெண்டரை லட்சம் விதைப்பந்துகள் நாங்கள் போட்டிருக்கிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அமைப்பில் நானூறு பேருக்கு பக்கம் வாலண்டியர்ஸ் இருக்காங்க அந்த நானூறு பேரும் பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவர்கள் பகுதி நேரத்துக்கு வேலைக்கு போகிறவங்க இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா காலையில் செடி வைக்கணும் அப்படின்னதுமே இருபது பசங்க வரைக்கும் வந்தாங்க வந்துட்டு காலையில் கல்லூரிக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்கெல்லாம் போய் முடிச்சுட்டாங்க இப்போ மீது இருக்கிற நாங்கள் வந்து இங்கே இருக்கிற மரக்கன்றுகள் வைக்க போகிறோம் அந்த மாதிரி கல்லூரி வேலை செய்கிறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க கடைகளில் வேலை செய்கிறவங்க சொந்தமாக சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்க ஃபைனான்சியல் வேலை செய்கிறவங்க ஜவுளி கடையில் வேலை செய்ய இந்த மாதிரி அதாவது ஜல்லிக்கட்டில் எந்தெந்த இளைஞர்கள் எல்லாம் வந்து நின்னாங்களோ வாணியம்பாடிக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க அடுத்த தலைமுறை இளைஞர்களையும் உருவாக்கணுன்றதுக்காக நாங்கள் பள்ளிக்கூடங்களுக்கும் கிராமங்களுக்கும் போயிட்டு விழிப்புணர்வு கொடுத்து அதில் ஆர்வமுள்ள குழந்தைகளை வந்து ஊக்குவிக்கிறோம் நம்ம பண்பாட்டு திருவிழா நடந்த மேடையில் கூட பார்த்திங்கன்னா வெறும் கலைஞர்களுக்கு மட்டும் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அரசு பள்ளியில் இருக்கிற குழந்தைகளுக்கும் மற்றபடி தனியாக இருக்கிற குழந்தைங்களுக்கும் யார் யாருக்கு தனித்திறமைகள் கலைகள் மேலே ஆர்வம் இருக்கோ எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு அதே இடத்துல சான்றிதழ் கொடுத்து ஊக்குவிச்சிருக்கிறோம் அதன் மூலம் அடுத்த தலைமுறைக்கு தேவையான விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு இலக்கோட போயிட்டுருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மரக்கன்றுகள் நடுறோங்க மரக்கன்றுகள்னு பார்த்திங்கன்னா நாட்டு மரக்கன்றுகள் ஆள் அரசு அத்தி வேம்பு புங்கம் புளியன் இழுப்பை வாதம் கொன்றை சரக்கொன்றை இந்த மாதிரி நாட்டு நாட்டு ரகங்கள் இன்னும் நிறைய நம்ம மண் நம்ம மண் சார்ந்து வளரக்கூடிய அத்தனை மரங்களையும் வந்து நாங்கள் தேடி தேடி எடுக்கிறோங்க இப்போ அதே மாதிரி பனை சீ பனை கா காலம் வரும்போது பார்த்திங்கன்னா கரைகளில் ஆற்று உரங்களில் பனை விதைகள் இது வரைக்கும் ஒரு பதினஞ்சாயிரம் பனை விதைகளுக்கு மேலே நட்டுருக்குறோம் பனை விதைகள் நடுறது பார்த்திங்கன்னா சனி ஞாயிறுகளில் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து விடுமுறை கிடைக்கும் அப்படின்னும் போது எங்களால் என்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் போய் செய்வோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஒரு பதிமூணாயிரத்து அறநூறுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் வச்சு நட்டு வளர்த்துட்டு வந்து வந்துட்டுருக்குறோங்க வாணியம்பாடியில் மரம் வைக்கிறதுக்கு ஏதுவான இடங்கள் இல்லை அப்படின்றதால நம்ம வந்து வாணியம்பாடி நகராட்சி கிட்ட இப்போ அனுமதி கேட்டிருந்தோம் இந்த மாதிரி நகராட்சிக்கு சொந்தமான நிறையா பூங்காக்கள் காலி இருக்குது அந்த இடத்துல வந்து மரம் வைக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தப்போ இப்போ நம்ம நிற்கிற அந்த இடம் உட்பட ஒரு ஆறு பூங்காக்கள் வந்து முதற்கட்டமாக நம்மக்கிட்டே கொடுத்துருக்குறாங்க இந்த பூங்காக்களில் வந்து மரம் வைக்கிறதுக்கான வேலைகளை கடந்த ரெண்டு மாதமாக நம்ம செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம் இந்த பூங்காக்களை வந்து வெறும் மரம் வளர்க்குறது அப்படின்றது இல்லாமல் மாணவர்களுக்கும் எதிர்கால சந்ததிக்கும் பயனுள்ள வகையில் இதை வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆறு பூங்காக்களில் திணை சார்ந்த பூங்காக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நான் நால் வகை திணைக்குரிய மரங்கள் திணைக்காடுகள் நாள் நான் அப்படின்ற பேசிஸில் குறுங்காடுகள் நால் வகை தினைக்குரிய நான்கு காடுகள் அதுக்கப்புறம் ஒரு மூலிகை காடு அது 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 என்ன வேர் மரம் பட்டை இலை காய் இந்த மாதிரி எல்லா வகையான ஒரு மரத்தோட எல்லா பாகங்களும் வந்து மருத்துவ பயன் தரக்கூடிய மரங்கள் மட்டுமே ஒரு மூலிகை காடு மாதிரி வச்சு வளர்க்கும் போது நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்தால் நமக்கு அந்த ப்ர நோய்க்கான மருந்து கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி மூலிகை காடு பண்ணிட்டுருக்குங்க ஆறாவது பூங்கான்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர பூங்கா அதாவது மரம் வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா யாரும் வைக்க மாட்டாங்க ஆனால் அதே மக்கள்கிட்ட போய் இப்போ வந்து ஆன்மீகத்து மேலே கொஞ்சம் ஈடுபாடு இருக்குது அப்போது உங்கள் ரா ராசிக்கு ரிஷபராசியாக ரோஹிணி நட்சத்திரமாக நீங்கள் வந்து நாவல் மரமும் வச்சு வளர்த்துக்கலாம் ஆத்தி மரம் வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தினைக்கும் ஒரு மரங்கள் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வச்சு வளர்த்துட்டு வாங்க உங்கள் வீட்டுலையோ தோட்டத்துலேயோ உங்கள் சார்ந்த இடத்துலையோ இல்லை பொது இடத்துலையோ நீங்கள் வச்சு கொடுங்க நாங்கள் வளர்த்துட்டு வரோம் அப்படின்னு மக்கள் கையிலேயே கொடுத்து வளர்க்குறதுக்காக ஒரு சின்ன முயற்சியாக வந்து நட்சத்திர பூங்கான்னு ஆரம்பிச்சிருக்குங்க மரம் நடுறது மட்டும் இலக்கு கிடையாதுங்க நட்ட மரங்களை பராமரிக்கிறது தான் நம்ம கண்ணு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய சவால் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கீமு பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான மரங்கள் கொண்டே இருக்கிறது தினம் தினம் அதை பராமரிக்கிறதுக்கு தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கும் மரம் நடறவுங்களை ஊக்குவிக்கிறதுக்கும் யாரும் இல்லைன்னு இல்லைன்ற நிலமும் உருவாயிட்ருக்கு அதனால் நட்ட மரங்களை பாதுகாக்கிறதுக்கும் இருக்கிற மரங்கள் வெட்டுப்படாமல் தடுக்கிறதுக்காகவும் நாங்கள் மிகப்பெரிய முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்கிறோம் எதிர்காலத்தில் இருக்கிற மரங்கள் அழிஞ்சு போகாமல் காப்பாற்றுறதுக்காகவும் புது புதிய மரங்களையும் மரங்கள் கொண்ட காடுகளையும் உருவாக்குறதையும் வந்து இலக்கா இலக்காக வச்சிட்ருக்குறோங்க இப்போ இவ்வளோ திட்டங்கள் நாங்கள் செய்கிறோம்னா இதுக்காக நிதி உதவின்ட்டு நாங்கள் வந்து ஃபண்ட் ஃபன் ரைஸிங்கிட்டு தனியாக போகிறது இல்லைங்க எங்களுக்குள்ளேயே பகிர்ந்து கொண்டு மரக்கன்றுகள் வாங்கிறது கூண்டுகள் வாங்கிறது அந்த இப்போ விழிப்புணர்வு பிரச்சாரத்துக்கு தேவையான இப்போ பிளாஸ்டிக் விழிப்புணர்வு பிரச்சாரமாக இருக்கலாம் டெங்கு விழிப்புணர்வு பிரச்சாரமாக இருக்கலாம் நாங்கள் களத்துக்கு போகும்போது எங்களுக்கு தேவையான உதவிகள் அத நிதி ஆதாரங்களை வந்து நாங்களே உருவாக்கிக்கிறோம் இந்த தமிழ் பண்பாட்டு திருவிழா மட்டும் பெரிய அளவில் நாங்கள் நடத்துகிறதால ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பெரியவர்கள் எல்லாருக்கிட்டையும் எல்லாரோட உதவியும் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் இதை வந்து பண்ணிகிட்ருக்குறோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறுமனே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மட்டும் நான் இல்லாமல் மண்மொழி இனம் நீர் இயற்கை காற்று இதில் எந்த விஷயத்துக்கு பிரச்சனைனாலும் களத்தில் இறங்கி குரல் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம இலக்காக இருந்ததுங்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கான மனித சங்கிலி போராட்டம் மிகப்பெரிய அளவு அளவில் நடத்தணும் அதுக்காக இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம தமிழக வளம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கறதுக்கும் நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம் மாற்றத்தை உருவாக்கணும் பாலாறு காப்பதற்காக தென்பெண்ணை பாலாறு இணைப்புக்காக ஒரு மிகப்பெரிய நடைப்பயணம் பதிமூணு அமைப்புகள் சேர்ந்து நடத்தினாங்க அதில் நம்ம வேர்கள் வேர்கலர்கட்டிலையும் ஒரு இணைஞ்சு போயிட்டு வேலூரில் போயிட்டு பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு கொடுத்துட்டு வந்தோம் அதுக்கும் நிதி ஒதுக்கியிருக்காங்க ஸோ தொடர்ந்து தென்பெண்ணை பாலாறு இணைப்பையும் வலியுறுத்துவோம் பாலாறை தூய்மைப்படுத்தணுங்க அதுதான் நம்ம எங்களோட மிகப்பெரிய இலக்குகளில் ஒன்று பாலாறு தூய்மைப்படுத்துகிறது பாலாரில் வந்து மணல் கொள்ளையோ தோல் தொழிற்சாலை கழிவுகளோ நகராட்சி மூலம் போகிற சாக்கடை கழிவுகள் இதிலிருந்து மீட்டு எடுத்து எதிர்கால சந்ததிக்கு பாலாரத்தை விட்டுட்டு போனோம் இல்லைன்னா விற்றுட்டு போயிடுவாங்க ஏன்னா எங்கள் அப்பா காலத்தில் வந்து பாலாறில் தண்ணி வந்தது எப்போ ஒரு முறை வரலாம் தண்ணி வரும்போது அதுக்கு தயாராக பாலாறு இருக்கணுங்க என் குழந்தைங்க வந்து பாலாறுல கு குளிக்கணும் குளிக்கலைன்னாலும் பரவாயில்ல பாலாற்று தண்ணியை குடிக்கணும் நிலத்தடி நீர் மொத்தமாக கெட்டு போயிருக்குதுங்க அதனால் பாலாத்தை மீட்டு இருக்கிறது எங்களோடய மிகப்பெரிய இலக்குகளில் ஒன்றா இருக்குது வாணியம்பாடியை பசுமை ஆக்கணுங்க அது எங்களோட இலக்குகளில் அதுவும் ஒன்று இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தணும் எல்லாரும் சேர்ந்து வளரணும் இந்த நானூறு பேருன்றத நாலாயிரம் பேராக மாறணும் நாலாயிரம் பேருன்றதை மொத்தம் வாணியம்பாடியும் ஒன்றா நிற்கணும் வாணியம்பாடி மட்டும் இல்லை எல்லா ஊர்களிலையும் இதே மாதிரி அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் அரசாங்கத்துக்கூட இணைந்து செய்யணும் அரசு அதிகாரிகள் நம்ம கூட இணைந்து செயல்படுறதுக்கு தயாராக தான் இருக்காங்க வெறுமனே அரசாங்கம் திட்டம் தான் போட முடியும் அதை வந்து செயல்படுத்துறதுன்றது மக்கள் கையில் தாங்க இருக்குது நம்ம போய் உதவி கேட்டால் அவங்க செய்கிறதுக்கு தயாராக தான் இருக்காங்க நம்ம யாரும் பயன்படுத்திக்கிறதில்லை வெறுமனே உட்காந்துட்டு அரசாங்கம் இதை செய்யலை அதை செய்யலைன்னு குற்றம் சொல்கிறத விட்டுட்டு களத்தில் இறங்கி செய்கிறதுக்கு நம்ம தயாராக இருந்தால் அவங்களும் தயாராக தான் இருக்காங்க பயன்படுத்திக்கிட்டு எல்லாரோடும் சேர்ந்து நம்ம சமுதாயத்தை மாற்றுறதுக்காக எவ்வளோ முயற்சிகள் செய்ய முடியுமோ அவ்வளோ முயற்சி செய்யணுன்றது தான் எங்களோட ஆசையாக இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொதுப்பணி செய்யணும் மரம் வைக்கிறோமோ ஏதாவது ஒரு இடத்த தூய்மைப்படுத்துறதுக்காகவோ இல்லை ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்துக்கோ இல்லை விதைப்பந்து போடுறதுக்கோ நம்ம போகிறோம் அப்படின்னா எங்கள் கூட சரிக்கு சமமாக வந்து எங்கள் நம்ம வேர்கள் அறக்கட்டளையில் இருக்கிற பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்து வருவாங்க இந்த விதைப்பந்து போடுறப்போ பார்த்தீங்கன்னா மழை உச்சிக்கு நாங்களே கஷ்டப்பட்டு போகும்போது எங்கள் சகோதரிங்க அந்த இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் வந்து எங்கள் கூட போட்டி போட்டுட்டு மேலே வந்து விதைப்பந்து போடுறதுக்கு வருவாங்க இந்த மாதிரி செடி நடுறதுக்கு வராங்க விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணும்போது எங்களுக்கு முன்னால ஒரு பிளாஸ்டிக் விழிப்புணர்வோ இல்லை டெங்குக்காகவோ இல்லை இந்த வேறு இந்த போ எதாவது ஒரு ப்ர விழிப்புணர்வு பரப்புரைக்குன்ட்டு போகும்போது வாக்காளர் முகாமுக்கோ ஏதோ ஒரு பரப்புரைக்கு போகும்போது எங்களுக்கு முன்னால் களத்தில் வந்து நிற்கிறதுல குழந்தைகள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதலும் நெறிப்படுத்தி கொண்டு போனோம்னா நம்ம ஒன்றும் பெருசாக செய்யவேண்டியதில்லைங்க தானாகவே மாற்றம் வந்துடுங்க மாற்றம்ன்றது நாங்கள் நம்புறது வந்து தனி மனித மாற்றமே வந்து சமுதாயத்தின் மாற்றமாக இருக்கும் அதனால் வந்து வேர்களோட இலக்கு அதோட லட்சணையை வச்சு பார்த்திங்கன்னா மாற்றம் நம்மிலிருந்தே தொடங்கட்டும் அப்படின்னு தான் நாங்கள் வச்சுருக்குறோம் ஸோ நாங்க மாறினோம்னா எல்லாரும் நம்ம தனி மனிதன் மாறினா மொத்த சமூகமே மாறிடும் அப்படின்றது தான் நம்மளோட இலக்கா இருக்கு அதனால மாற்றம் நம்மிலிருந்தே ஆரம்பமாகட்டும் வேர்கள் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட அமைப்பு வந்து இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாது எங்களால் வந்து ஒரு சின்ன துரும்ப தான் செய்ய முடியும் ஆனா வேர்கள் போல அமைப்புகள் வாணியம்பாடி வாணியம்பாடி சுற்று வட்டாரம் நகர்ப்புறம் கிராமப்புறங்கள்ல நிறைய அமைப்புகள் நிறைய இளைஞர்கள் நிறைய குழுக்கள் வந்து செயல்பட்டு பொது பிரச்சனைகள் பொது விஷயங்களுக்காக எல்லாரும் இணைந்து செயல்படணும் அப்படின்றதுக்காக இப்போ ஒரு இருபத்தி மூணு அமைப்புகள் சேர்ந்து ஒரே அமைப்பாக வந்து பதிவு பண்ணிவிட்டு பொதுவான விஷயங்களுக்கு மரம் நடுறதா இருக்கலாம் பாலாறு தூய்மைப்படுத்துறதா இருக்கலாம் ஏரி தூய்மைப்படுத்துகிறதா இருக்கலாம் பனையின விதைகள் நடுறதா இருக்கலாம் இல்லை பிளாஸ்டிக்கை ப பிளாஸ்டிக்கை ஒழிக்க முடியாது தவிர்க்கிறதுக்கான பரப்பு பரப்புரைகளாக இருக்கலாம் இந்த மாதிரி பொது பிரச்சனைகளுக்காக ஒன்று சேர்ந்து செய்யலாம் அப்படின்னும் போது எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்யும்போது அதுக்கான ஒரு ஆள் பலமும் சமுதாயத்தின் எங்கள் மீதான பார்வையும் வந்து மாறுபடும் எல்லாரும் எல்லாரும் வந்து இவ்வளோ பசங்க செய்கிறாங்க நம்ம ஏன் மாறக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வால் வந்து மக்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதால இந்த முதல் கட்டமாக இருபத்தி மூணு அமைப்புகள் சேர்ந்து ஒரே அமைப்பாக இந்த மாதம் பதிவு பண்ணி செய்ய போகிறோம் அதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்து முடிந்து விட்டது இதே மாதிரி தமிழகம் முழுக்கும் இருக்கிற ஆர்வமுள்ள இளைஞர்கள் அமைப்புகள் தன்னார்வ குழுக்கள் அறக்கட்டளைகள் எல்லாரையும் ஒன்று சேர்ந்து பொது பொதுவான பொதுவான நம்ம ஒன்றும் எந்த காலத்துலேயும் அரசியலுக்கு வரப்போகிறது இல்லைங்க ஆனால் சமுதாயம் மாற்றுத்துக்கு இயற்கை சார்ந்த மண் சார்ந்த இயற்கை வேளாண்மை சார்ந்த பிரச்சனைகளை விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காகவும் விவசாயிகளை இயற்கை விவசாயத்து பக்கம் திருப்பி அவங்களோட விளைபொருள்களை வந்து சரியான முறையில் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் எங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதுக்கான எல்லா முயற்சிகளும் செஞ்சிட்ருக்குறோம் இதே மாதிரி என்ன தமிழகம் முழுக்க இருக்கிற எல்லா இளைஞர்களும் முன் வரணும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்யணும் ஒற்றுமைய பலம் அப்படின்றத உணர்ந்து எல்லாரும் ஒன்றா வரணும் சமுதாயத்தை இல்லை வருங்கால தலைமுறைக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போகலாம் அப்படின்றது வந்து நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் நேற்றைய பண்ணை செய்தியில் மிளகாய் சாகுபடியில் நல்ல மகசூல் எடுக்க கடைப்பிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்களை கூறிய திருவண்ணாமலை மாவட்ட வேளாண்மை அறிவியல் நிலைய முதன்மை அறிவியலாளர் மற்றும் தலைவர் திரு ரமேஷ் ராஜா அவர்கள் இன்று மிளகாய் சாகுபடியில் உயர் மகசூல் பெற வளர்ச்சி ஊக்கிகள் தெளித்தல் மற்றும் அறுவடை தொழில்நுட்பங்களை கூறுகிறார் மிளகாய் சாகுபடியில் கவனிக்க வேண்டியது வளர்ச்சி ஊக்கிகள் தெளிப்பு இந்த வளர்ச்சி ஊக்கிகளை வந்து நம்ம பயன்படுத்துறது மூலயமா மிக நல்ல பூ உற்பத்தியையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல காய்பிடிப்பு திறன் மகசூல் வந்து அதிகரிக்கும் இந்த வளர்ச்சி ஊக்கிகளை பொறுத்தவரையும் நாங்கள் பரிந்துரை பண்ணுறது ட்ரயக்காண்ட்நால்ன்ற ஒரு வயர்ச்சி வளர்ச்சி ஊக்கி இந்த ட்ரயக்காண்ட் வ வளர்ச்சி ஊக்கியை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு மில்லி அதாவது ஒன்றே ஹால் மில்லி என்ற அளவில் கலந்து மிளகாய் நடவு செஞ்ச இருபதாவது நாள் நாற்பதாவது நாள் அறுபதாவது நாள் எண்பதாவது நாள் நாங்கள் வந்து பரிந்துரை பண்ணணும் நாலு தெளிப்பை வந்து நீங்கள் செய்யணும் இது மட்டும் இல்லாமல் பஞ்சகவ்யாவையும் நாங்கள் வந்து பரி தெளிக்கிறதுக்கு பரிந்துரை பண்ணுறோம் இந்த பஞ்சகவ்யா கரைசல் அதாவது மூன்று சதவீத பஞ்சகவ்யா கரைசலை நடவு பண்ண பதினஞ்சாவது நாள் முப்பதாவது நாள் நாற்பத்தஞ்சாவது நாள் நீங்கள் தெளிப்பு செய்கிறது மூலிமா நல்ல பயிர் வளர்ச்சி பூக்கும் திறன் காய்பிடிப்பு திறன் அதிகரிக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பூக்கள் ஊதிருவதை தடுத்து காய்பிடிப்பு திறனை அதிகரிக்கிறதுக்காக வேண்டி நாப்தலின் அமில் என்ற வளர்ச்சி ஊக்கிய நாங்கள் வந்து பரிந்துரை பண்ணுறோம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு கால் மில்லி பாயிண்ட் டூ ஃபைவ் மில்லி லிட்டர் என்ற அளவில் வந்து இதை கலந்து நீங்கள் வந்து நடவு செய்த அறுபதாவது நாள் தொண்ணூறாவது நாள் தெளிக்கிறது மூலயமா நல்ல மகசூலை வந்து பெற முடியும் ஸோ எங்களுடைய வேளாண் அறிவு மையத்தில் இந்த மாதிரி காய்கறி பயிர்களுக்கு இன்னும் இன்னொரு முக்கியமான தொழில்நுட்பம் காய்கறி நுண்ணூட்ட கலவை நாங்கள் வந்து உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கு விநியோகம் செஞ்சிகிட்ருக்கோம் இது வந்து இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பெங்களூரோட ஒரு தொழில்நுட்பம் இந்த காய்கறி நுண்ணூட்டக்கலையை பொறுத்தவரையும் பயிர்களுக்கு அதாவது முக்கியமாக காய்கறி பயிர்களுக்கு தேவையான அனைத்து வகையான நுண்ணூட்டச்சத்தையும் அளிக்க வல்லது இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா போரான் காப்பர் துத்தநாகம் போன்ற பல்வேறு வகையான ஆறு ஏழு வகையான நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்குது இதை தெளிக்கிறது மூலயமா நம்ம வந்து பயிர் வளர்ச்சி வந்து ஊக்குவிக்கப்பட்டு சத்துக்கள் போய் சரியான முறையில் சேர்ந்து பயிர் நல்லா வளர்ந்து நல்ல மகசூல் வந்து கிடைக்கும் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான காய்கறி நூற்ற கலவையை மேலே தெளிப்பு செய்கிறது மூலயமா மிளகாய் போன்ற மற்ற பயிர் காய்கறி பயிர்கள்லையும் சரி மிளகாய் பயிரிலையும் சரி இருபதுலேருந்து முப்பது சதவீதம் வந்து கூடுதல் மகசூல் வந்து கிடைக்கிறதா வந்து விஞ்ஞானிகள் வந்து சொல்கிறாங்க இதை எப்படி தெளிப்பு பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் பயிரை பொறுத்தவரையும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு கிராம் என்ற அளவில் இந்த கா காய்கறி நூட்ட கலவையை வந்து கலந்து அதை வந்து மிளகாய் நடவு செய்த நாற்பதுலேருந்து ஐம்பதாவது நாள் அல்லது பூ பிடிக்கும் பருவத்தில் ஆரம்பித்து பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை என அறுவடை முடியும் வரை நம்ம வந்து தெளிப்பு பண்ணலாம் இது ரொம்ப வந்து அதாவது பொருளாதார ரீதியாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் வந்து நமக்கு வந்து செலவு இருக்காது அதே சமயத்தில் நல்ல வந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இந்த காய்கறி நூட்டக்கலவை விவசாயிகள் வந்து இந்த நூட்டக்கலவை தெளிப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் அடுத்தபடியாக நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த மிளகாய் சாக சாகுபடியில் நம்ம வந்து பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை இதற்கு வந்து நம்மளுடைய வேளாண் அறிவு மையத்தில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை நாம் வந்து பரிந்துரை பண்ணுறோம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பறவை தாங்கிகள் வைக்கிறது ஒரு ஏக்கருக்கு பத்துன்ற எண்ணிக்கையில் நம்ம வந்து பறவை தாங்கி பண்ணலாம் கோடை ஒரு செய்கிறது மூலயமா வந்து மண்ணில் இருக்கக்கூடிய முட்டைகளை அழித்து பூச்சிகள் தாக்குறதில் வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் இது மட்டும் இல்லாமல் மிளகாயை பொறுத்தவரையும் காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் இனக்கவர்ச்சி பொறிகளை வந்து பரிந்துரை பண்ணுறோம் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு என்ற அளவில் வந்து இந்த இனக்கவர்ச்சி பொறிகளை பரிந்துரை பண்ணுறோம் இந்த இனக்கவர்ச்சி பொறிகளை என்ன செய்யுதுன்னா தாயாந்து பூச்சிகளை கவர்ந்து எழுத அழிக்கிறது மூலயமா இனப்பெருக்கத்தை வந்து குறைச்சி இந்த முக்கியமாக அந்த காய்ப்புழு தாக்கத்தில் வந்து குறைக்குது வெறும் மிளகாயை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்த இலைச்சுருள் வைரஸ் நோய் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இதை வந்து பரப்புறது வந்து சாறு உறிஞ்சி பூச்சிகள் தான் முக்கியமாக வந்து வெள்ளை மாதிரியான சாறு உறிஞ்சி பூச்சிகள் இதை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் வந்து மஞ்சள் ஓட்டும் பொரியை வந்து பரிந்துரை பண்ணுறோம் ஒரு ஏக்கருக்கு பத்துன்ற எண்ணிக்கை அளவில் இந்த மஞ்சள் ஓட்டும் பொரியை பயன்படுத்துறது மூலயமா இந்த வகையான சாறு உறிஞ்சி பூச்சிகளை நம்ம எளிய முறையில் வந்து கவர்ந்து இழுத்து அழிக்கலாம் ஸோ இவ்வாறு அழிக்கிறது மூலயமா நோய்கள் வந்து பரப்புறது கட்டுப்படுத்தப்படும் பயிர் வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் இது மட்டும் இல்லாமல் நாம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மிளகாய் உட்பட அனைத்து விதமான காய்கறி பயிர்களுக்கும் இந்த சாறு உறிஞ்சி பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வரப்பு சுற்றிலும் வந்து வரப்பு பயிராக நம்ம வந்து மக்காச்சோளத்தை வந்து பரிந்துரை பண்ணுறோம் இதை ஒரு வரியோ இல்லை ரெண்டு வரியோ மக்காச்சோள பயிரை நம்ம பயிரிடும்பொழுது இந்த பூச்சி தாக்குதல் வந்து பிரதான காய்கறி பயிர்களில் குறையிறதா வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க எனவே வரப்பு பயிராக மக்காச்சோள பயிரை வந்து பயிரிடுறதுக்கு விவசாயிகள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் மிளகாய் பயிர் சாகுபடியில் முக்கிய நம்ம முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று பார்த்திங்கன்னா கலை மேலாண்மை ஏன்னா கலைகள் வந்து இந்த மிளகாய் பயிருக்கு போகக்கூடிய சத்துக்களை வந்து கவர்ந்து இழுத்து அதை அதுக்கு ஒரு போட்டியாக திகழ மகசூல் இழப்பு வந்து ஏற்படுது எனவே கலன் மே கலை மேலாண்மைன்றது ரொம்ப முக்கியம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் நட்டம் முப்பத்தஞ்சாவதுலேருந்து நாற்பதாவது நாள் வந்து ஒரு கலையை எடுத்து மண்ணணைப்பாங்க அந்த மாதிரி செய்யும்போது அந்த கலை வந்து கட்டுப்படுத்தப்பட்டு மண்ணணைக்கிறது மூலமாக மிளகாய் நல்லா வந்து ஒரு ஊக்குவிப்பு பெற்று வேர்கள் அதிகமாக விட்டு நல்லா வளர்ச்சி இருக்கும் எனவே வந்து மண் அணைக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா தேவையின் அடிப்படையில் ரெண்டுலேருந்து மூணு கலைகள் வந்து ஆட்களை வச்சு நம்ம வந்து எடுக்கலாம் இப்போ கலைக்கருவிகளும் வந்திருக்கு மிளகாயில் நேரடியாக வந்து களை எடுக்கிற மாதிரியான கலைக்கருவிகள் வந்திருக்கு அந்த மாதிரி ஆள் பற்றாக்குறை உள்ள இடங்களில் கலைக்கருவிகளையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் பொதுவாக வந்து நம்ம வந்து செயற்கை கலைக்கொழிகளை வந்து நம்ம பரிந்துரை பண்ணுறதில்ல அவ்வாறு பயன்படுத்த நினைக்கிற விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு தொள்ளாயிரம் மில்லின்ற அளவில் ஃப்ளூ குளோரைன் ஃப்ளூ குளோரலின் அப்படின்ற களைக்கொல்லியை வந்து நீங்கள் நடவு செய்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க அதை கலைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தெளித்து வந்து கட்டுப்படுத்தலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அறுவடை அறுவடை பொறுத்தவரையும் பச்சை மிளகாயாக வந்து விவசாயிகள் வந்து சேல்ஸ் பண்ணும்போது ஆறுலேருந்து பத்து பறிப்பு வரையும் அவங்க வந்து பண்ணலாம் காஞ்ச மிளகாயை வந்து பண்ணும்போது நாலுலேருந்து அஞ்சு பறிப்பு வந்து காஞ்ச மிளகாய்க்கு வரும் மகசூலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு காஞ்சமிளகாயை பொறுத்தவரையும் ரெண்டுலேருந்து ரெண்டரை டன் அளவுக்கு உங்களுக்கு வந்து மகசூல் கிடைக்க வல்லது ஏன்னா வீரிய ஊட்டுரகங்கள் அதிக மகசூல் தரவல்லவை ரெண்டரை ரெண்டுலேருந்து ரெண்டரை டன் அளவுக்கு ஒரு ஏக்கருக்கு மகசூல் கிடைக்கும் பச்சை மிளகாயை பொறுத்தவரையும் ஒரு ஏக்க ஒரு ஏக்கருக்கு பத்து டன் அளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மிளகாய் சாகுபடி பண்ணும்போது அதிக உற்பத்தி காரணமாக மார்க்கெட்டில் வந்து பச்சை மிளகாய் நல்ல முறையில் விலை போகலாம் அப்படின்னா விவசாயிகள் பச்சை மிளகாயை பறிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை பயிரிலே வந்து இந்த மிளகாயை வந்து பழுக்க பழுக்க விட்டு நல்லா பழுத்த மிளகாயை அறுவடை செஞ்சு அதை காய வச்சு காய்ந்த மிளகாயை நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து விற்பனை பண்ண முடியும் அவ்வாறு விற்பனை பண்ணும்போது ஒரு கிலோவுக்கு நூறுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அளவுக்கு வந்து விவசாயிகளை வந்து விற்பனை செய்யலாம் இப்போ பச்சை மிளகாய் வந்து ஒரு கிலோவுக்கு இருபத்தஞ்சி ரூபா காஞ்ச மிளகாய் நூறுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அளவுக்கு நம்ம வந்து விற்பனை செய்ய முடியும் அந்த வகையில் இந்த மார்க்கெட்டில் ஏற்படக்கூடிய இழப்பை வந்து நம்ம தவிர்க்க முடியும் மேலும் இந்த காஞ்ச மிளகாய் ரொம்ப நாளுக்கு நம்ம சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது எனவே வந்து சந்தையின் தேவையின் அடிப்படையில் நம்ம இதை சேமித்து வச்சும் விற்பனை பண்ணலாம் மேலும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாகவும் மாற்றலாம் இதை வந்து மோர் மிளகாய் மாதிரி மிளகாயாக வந்து மாற்றி வந்து நம்ம விற்பனை பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் தூள் குழம்பு மிளகாய் தூள் இதை மாதிரி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக வந்து மாற்றி வந்து நம்ம விற்பனை செய்கிறது மூலயமா விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த மிளகாய் சாகுபடியில் வந்து இருக்குது எனவே விவசாயிகள் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தேவையின் அடிப்படையில் பொருட்களை வந்து விளை பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி விற்று இந்த மிளகாயை வந்து நல்லா சாகுபடி பண்ணி நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிக மகசூல் பெற்று பயன்பெறுமாறு வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் ஒவ்வொரு விவசாயியும் இந்த மாதிரி காய்கறி பயிராக இருந்தாலும் சரி மற்ற பயிர் சாகுபடி பண்ணுற விவசாயிகள் அவங்கவுங்க மாவட்டத்தில் உள்ள வேளாண்மை அறிவியல் மையங்களை அணுகி நவீன தொழில்நுட்பங்களை பற்றி தெரிந்து கொண்டு அந்த தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துறது மூலயமா நல்ல மகசூல் பெற்று பொருளாதார முன்னேற்றம் அடைமாறு வேளாண் அருள் மையம் திருவண்ணாமலை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்